ஓகே சார். பத்தாம் பாவம். ஆ, பத்தாம் பாவத்துக்கு தொடை, கல்லீரல், முக்கியமான ஐந்து உறுப்புகள், ராஜ உறுப்புகள். ஆ, கல்லீரல், தொழிற்சாலை, உயர் பதவி, பொறுப்பு, பெரிய உறுப்புல அதிகாரம். தோல் சேர்த்து சொல்லிட்டாங்க. என்ன சார் இருந்துட்டு பெரிய உறுப்பு தோல் ஆணை, ஆணை பிறப்பித்தல், ஆர்டர் சொல்றோம் பாத்தீங்களா. நீதி, நீதி, நிர்வாகம். ஆமா சார். உயர் அதிகாரம் கொண்டு பதவியில் இருப்பாங்க. உயர் பதவியில் போட்டாச்சே. அதிகாரம், பொறுப்பு, கௌரவம், அரசு வெகுமதி. உறவு மாமியார் வருவாங்க. கடமை, ஆறாவது வீடும் உத்தியோகம்தான், பத்தாவது வீடும் உத்தியோகம்தான். ஆனா பத்தாவது வீடு சொல்றது ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி பண்றோம் இல்லையா. தொழிற்சாலை அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு 500 பேர் வேலை செய்வாங்க, ஒரு 300 பேர் வேலை செய்வாங்க, ஒரு சிஸ்டமேட்டிக்காக இயங்கிட்டு இருப்பாங்க, எப்பவுமே ஒர்க்கு போயிட்டே இருக்கும், நிறைய பேர் படிப்பாங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் தொழிற்சாலையின் பேர். உயர் பதவி, பொறுப்பு, அதிகாரம், ஆட்சி, ஆணை பிறப்பித்தல், அரசாணை சொல்ற பார்த்தீங்களா. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு உயர் பதவியில், அதாவது ஒரு ஸ்கூல் அப்படின்னா ஹெட் மாஸ்டர் தான் பத்தாவது பாவம், ஆறாவது பாவம் வாத்தியார், எட்டாவது பாவம் பியூன், அந்த மாதிரி போயிடும். எட்டாவது பாவங்கிறது உழைப்பு வீணாகக்கூடிய பாவம். அப்ப பியூன் வந்து 25 வருஷமா பியூனா இருந்தாலும் பியூனா தான் இருப்பார். ஓகேங்களா. அவர் அவர் என்ன மற்றவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்வார், அவ்வளவுதான். ஆனா ஆணையிடக்கூடிய தகுதி, ஸ்கூல் இன்னைக்கு லீவா இல்லையா சொல்லக்கூடிய தகுதி யாருக்குன்னா ஹெட் மாஸ்டர் தான் இருக்கு. ஆமா சார். இப்ப நிர்வாகம், கௌரவம், அரசு வெகுமதி. அரசு வெகுமதினா கவர்மெண்ட்டே ஒரு சர்டிபிகேட் கொடுக்கும், வீர எப்படின்னா கரெக்டா புடிச்சிட்டீங்க அதனால சர்டிபிகேட், அவர் 3 வருஷம் கொடுத்து சாவச்சிட்டீங்க அதனால என்னங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு வேலையை கரெக்டா பண்ணிட்டீங்கன்னு ஒரு பதவி, ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க இல்லையா. யாருக்கு தருவாங்க சார் பொதுவா? சரி, அந்த மாதிரி சார். அதாவது ஒரு வேலையை கரெக்டா யார் பண்றாங்களோ, அதாவது ஒரு பழம் விஷயமா, இவனை இவன் செயலா, ஏதோ ஒரு திருக்குறள், ஏதோ ஒரு முடிக்கும் என்று அது மாதிரி விஷயம் எல்லாம். அந்த மாதிரி யார் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட வேலையை கொடுக்குறானோ அவன் 10வது பாவம், வேலையை செய்யறோம் 6வது பாவம். புரியுதா சார்? இந்த வேலையை இவன் தான் செய்வான் சொல்லிட்டு யார் ஒரு தீர்மானிக்கிறாரோ அவங்க 10வது பாவம், நிறைவேற்றுபவர் 6வது. ஓகேங்களா. அடுத்து வந்து முழங்கால், சேமிப்பு, நிகர லாபம், முழு திருப்தி, உற்சாகம், ஆசைகள். ஆசைகள் நிறைவேறுதல்னு சொல்லலாம் சார். குறிக்கோள், ஆசைகள் நிறைவேறுதல், குறிக்கோள், ஆராய்ச்சி படிப்பு, நீண்ட கால பிஹெச்டி, நட்பு, முதுகலை ஆய்வு, நலம் விரும்பிகள், குழு, சங்கம், கட்சி, சபை, மாநாடு,
முழு அறிவு நிறைவடைதல், அதாவது ஆராய்ச்சி நிறைவுன்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வருது சார். அதாவது இந்த பதினோராவது பாவங்கிறது சார் முழு திருப்தி, நிகர லாபம், அப்புறம் சேமிப்பு. ஏன் சேமிப்பு சொல்றோம்னா, பன்னிரெண்டாவது வீடு நம்ம என்ன சொல்றோம், விரயம் சொல்றோம் இல்லையா, அதுக்கு இது பன்னிரெண்டாவது பாவமாக போயிருந்தாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது வீடு, இது பாதம் கழிவு பொருட்கள் முதலீடு விரயம் தூக்கம் செயலிழந்து போதல் இல்லை மயக்கம் தோல்வி சரணாகதி வெளிநாட்டு வாழ்க்கை ரகசியம் ரகசியம் உடல் உறுப்பு துண்டித்த இந்த ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறாங்க இல்லையா, உடல் அழிதல் உயிர் பிரிதல் ரகசிய உறவுகளுக்கு வரும் சார். ஓகே சார், இது பன்னிரெண்டு பாவத்தோட காரகம் சார். அதாவது நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் இந்த பன்னிரெண்டு பாவத்தில் அடைக்கலாம் சார். ஆனால் எல்லா விஷயத்தையும் இங்கே போர்டில் எழுதுறதுக்கு இடம் இல்லைங்கிறதால ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு ஒரு ஹிண்ட்டு மாதிரி கொடுத்துருப்போம். ஓகேங்களா, இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா அந்தந்த பாவ காரகத்தை நம்ம விருத்தி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த பன்னிரெண்டு பாவத்தை இன்னும் விருத்தி பண்ணணும்னா ஒவ்வொரு பாவத்துக்கும் பன்னிரெண்டாவது வீடு அந்த பாவத்தை கெடுக்கும் சார். இப்போ உதாரணத்துக்கு மென்மையான உணர்வுகள் அப்படிங்கிறது ஐந்தாவது வீடு, அப்போ நாலாவது வீடுனா என்ன என்ன சார், மென்மை இல்லாதது, அதாவது மெக்கானிக்கல் உணர்வுன்ற மாதிரி. மெக்கானிக்கல் உணர்வுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்டில் ஒரு பெரியவர் டெத் ஆகிட்டார், மனைவி எழுதிட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, பையன் என்ன பண்ணுறான், ஆள் அனுப்பினியா, நீ ஆள் அனுப்பினியா, அவனை போடு, என்னப்பா வாப்பா எங்க, நீ இந்த வேலை பண்ணுப்பா, அந்த வேலை பண்ணுப்பா, ஏ அப்பா சுத்திட்டாரியா, அடிப்பாட்டு இப்படி பண்ணிட்டு கொஞ்சமாக அழுவியா, அப்புறம் போயிட்டார்ல, அப்புறம் பார்த்துக்கலாம், தூக்குங்காத, இந்த மாதிரி ஒரு உணர்ச்சியே இல்லாமல் இருக்காங்க சார் சில பேர். உணர்ச்சி டெத் ஆயிடுச்சு, அப்போ உணர்ச்சி அவனால் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் சார் என்ன சார், அதான் பங்காளி வந்து பண்ண சொல்லு. ஆனால் சில பேர் என்ன பண்ணும், அவனே என்ன பண்ணும், அவனே பேரம் பேசுவான், அவனே என்ன பண்ணுவான், உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பான். ஓகே, அதுதான் அது மென்மையான உணர்வுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் ரொம்ப சென்டிமெண்ட்டாக, அப்பா டெத் ஆகிட்டார்னா உடனே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறது கஷ்டப்படுறதுங்கிறது இந்த ஐந்தாவது பாவம். நாலாவது பாவங்கிறது அப்படி இல்லாமல் ஒரு உணர்ச்சியை கட்டுப்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கைன்னு சொல்லலாம். மெக்கானிக்கல் உணர்வுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது அதே மாதிரி பாலின ஹார்மோன் அப்படிங்கிறது அஞ்சாவது பாவம். அப்போ நாலாவது பாவம் என்ன, ஆண்மை குறைவு பெண்மை குறைவு அந்த மாதிரி சார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒரு உயிரினை உருவாக்கும் சக்தி, அப்ப நாலாவது பாவம் என்ன, மலட்டுத்தன்மை. அதுக்கப்புறம் குழந்தை, அது மலட்டுத்தன்மை அப்படியே ஒத்துக்கலாம். அழகு, அப்ப மேல இருக்கு என்ன, அழகற்ற பொருட்கள். அழகுனா நாலுனா என்ன, அழகு இல்லாதது. ஐந்தாவது பாவம் கலை அப்படின்னா நாலாவது பாவம் என்ன, கலையற்றது. ஒரு கலையா இல்லை, வீடு எல்லாம் கட்டியாச்சு சார், பூசு வேலை பண்ணலாம் அப்படின்னா வீடு நல்லா இருக்காது. பூசு வேலை பண்ணிட்டு பெயிண்ட் அடிக்கலாம், வீடு நல்லா இருக்காது. பெயிண்ட் அடித்தா டைல்ஸ் ஓட்டலாம், வீடு நல்லா இருக்காது. இந்த மாதிரி இந்த அழகு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே ஐந்தாவது வீடு. நாலுன்னா ரெண்டு பார்த்தீங்கன்னா, அழகு சம்பந்தம் இல்லாத விஷயம் எல்லாமே நாலாவது வீடு.
உதாரணத்துக்கு வீட்டோட பேஸ்மெண்ட் யாரா பெயிண்ட் அடிப்பாங்களா? பேஸ்மெண்ட்டுக்கு என்ன சார், பேஸ்மெண்ட் பண்ணியாச்சு, பெயிண்ட் எடுத்து கரைச்சி அதில் ஊற்றுவாங்களா? யாருனா ஏன்னா அழகு தேவை, உறுதி தான் தேவை. இந்த உறுதி என்பது ஐந்தாவது பாவம், நாலாவது பாவம் அழகு என்பது. அதனால தான் எப்பவுமே அழகாக இருக்கிற பொருள் உறுதியாக இருக்காது, போட்டு உடைச்சா எல்லாம் மொத்தமாக போயிடும். உறுதியாக இருக்கிற பொருள் அழகாக இருக்காது, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் கட்டுமானம் நாலாவது பாவம்னா, சாரி நடிப்புனா இங்கே நடிப்பு இல்லை, நடிப்பு கவர்ச்சினா கவர்ச்சி இல்லாதது, நடிப்பு நடிப்பு இல்லாதது. ஓகேங்களா? அப்படியே நடிக்காமல் அப்படியே என்ன சொல்றது, ரியாலிட்டியாக இருக்குது, நேச்சுரலாக இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இசை அப்படின்னா அதுக்கு இசை இல்லை, இல்லை காதல்னா காதல் உணர்வு இல்லை. கவிதைன்னா அது உரைநடைன்னு எடுத்துக்கலாம். மேலே இருக்குது இது கவிதைனா அது உரைநடை, இது ரசனைனா அது ரசனை இல்லாதது, இது இயற்கைனா அது செயற்கை, இது மொழி மதம் இனம் அப்படின்னா மேலே இருக்குது அறிவியல். இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் அந்த பாவத்துக்கு பன்னிரெண்டாவது பாவத்து அந்த பாவத்தோட காரகம் எதுவோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுக்கு முந்தின அதுக்கு அடுத்து வரக்கூடிய பாவத்து இல்லைன்னு போட்டிங்கன்னா அது பன்னிரெண்டாவது பாவத்தோட காரகமாக மாறிடும். ஓகேங்களா? இப்போ அசம்பிளி அப்படிங்கிறது எந்த பாவம் சார்? அசம்பிள் பண்ணுறது டிஸ்பேண்டில் பண்ணுறது மூணு, அவ்வளோதான். ஓகே, அசம்பிள் கட்டுமானம் அப்படிங்கிறது நாலாவது பாவம்னா அந்த கட்டுமானத்தை பிரிக்கக்கூடிய பாவம் மூணாவது பாவம். இந்த மாதிரி பன்னிரெண்டு பாவம் இருக்கு சார். இந்த பன்னிரெண்டு பாவத்தை ஏன்னா ஆரம்பிச்சு சொன்ன மாதிரி ஜோதிடம் என்பது எம்பிபிஎஸ் சப்ஜெக்டை விட ஒரு கடினமான விஷயம், ஒரு இடியாப்பம் மாதிரி. இது ஒரு இடியாப்பத்தை நீங்க எது ஆரம்பம் எது முடியும்னு தெரியும், இடியாப்பம்னா தெரியல சார். அதை வந்து நீங்க அப்படியே உரிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி மூணு அடிலாம் வருமா சார்? இல்ல அது நூல் நூலா இருக்குமே, கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு பண்ணோன்னு எது ஆரம்பம் எது முடியும்னே தெரியாது, கச்ச கச்ச கச்சு இருக்கும். அதே மாதிரி தான் ஜோதிடமும் இருந்தாலும் அது ஒரு மெத்தடாலஜி வழியாக நம்ம கொண்டாந்து தான் ஈஸியாக இருக்கும். அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த பன்னிரெண்டு பாவத்தை ரெண்டு பிரிவாக பிரிக்கிறோம் சார். என்ன அப்படின்னா அகம் சார்ந்த பாவங்கள் புறம் சார்ந்த பாவங்கள்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஏன்னா ஒன்று மூணு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று இது அகம் சார்ந்த பாவங்கள். அப்புறம் புறம் சார்ந்த பாவங்கள் இது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு, இது ரெண்டு வகையாக பிரிச்சு. ஏன் அப்படின்னா மனித வாழ்க்கை என்பது அகம் புறம்னு ரெண்டு கட்டமைப்புகளை கொண்டது சார். அகம் என்பது உள்ளே, புறம் என்பது வெளியே. அகம் சார்ந்த வாழ்க்கைனா பர்சனல் லைஃபு, புறம் சார்ந்த வாழ்க்கைனா அஃபிஷியல் லைஃப். ஓகேனா? அஃபிஷியல் லைஃபு வீட்டுக்கு வெளியில் இருக்கு, பர்சனல் லைஃபு வீட்டுக்கு உள்ள இருக்கு. ஓகேங்களா? அதனால் நாம் என்ன பண்ணுறோன்னா அந்த ஒற்றைப்படை பாவம் எல்லாம் அது இந்த மாதிரி கிரீன் அது பிளாக் இங்கில் எழுதியிருக்கு பாருங்க, இது எல்லாம் அகம் சார்ந்தது. இங்கே வந்து எல்லாமே சந்தோஷத்தை அதிகமாக தரக்கூடிய விஷயங்கள் இங்கே அதிகமாக இருக்கும், பணத்தை அதிகமாக தரக்கூடிய விஷயங்கள் இங்கே இருக்கும். இந்த மாதிரி நான் பண்ணுற நிர்வாக வசதிக்காக நாம் என்ன பண்ணிடுறோம்னா ரெண்டு பிரிவாக அக வாழ்க்கை புற வாழ்க்கை அப்படின்னு பிரிச்சிடறோம் சார். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பிரிக்கணும் போது இந்த ஆறு பாவத்தை ரெண்டு பிரிவாக பிரிச்சுக்கிறோம். என்ன அப்படின்னா ஒன்று ஐந்து ஒம்பதுன்னு ஒரு பிரிவு, மூணு ஏழு பதினொன்று ஒரு பிரிவு, அதே மாதிரி ரெண்டு நாலு ஆறு பத்தை ரெண்டு ஆறு பத்துன்னு ஒரு பிரிவு, நாலு எட்டு பன்னெண்டு ஒரு பிரிவு சார். இதுக்கு பேர் திரிகோணம்னு பேர். திரிகோணம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே தன்மை வாய்ந்தது அப்படின்னு பேர் சார். இந்த திரிகோணத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் திரிகோணம், ஒன்று அஞ்சு ஒன்பது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமும் இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமும் இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமும் ஒரே நட்சத்திரம் தான். நட்சத்திரம் வேறையாக இருந்தாலும் கூட அந்த நட்சத்திரத்தோட அதிபதிகள் ஒரே இதுவாக இருக்கும். நட்சத்திர வரிசைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் கால் இருக்கும், இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆ, மூணு நட்சத்திரத்தை இங்கே அதிபதிகள், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா கேது சுக்கரன் சூரியன், இங்க அதே தானே சார். இங்க இருக்கிற நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் எது? மகம், அதில் அதிபதி வந்து கேது. ரெண்டாவது நட்சத்திரம் பூரம், அதிபதி சுக்கரன். மூணாவது நட்சத்திரம் உத்திரம், அதிபதி சூரியன். இங்க முதல் நட்சத்திரம் மகம், அதிபதி கேது. ரெண்டாவது நட்சத்திரம் பூராடம், அதிபதி சுக்கரன். இந்த மூணு பாவத்துக்கு திரிகோண பாவம்னு பேர் சார்.
திரிகோண பாவனா ஒரே தன்மை வாய்ந்த சார். திரிகோணம் என்பது ராசியோட அமைப்புனா வெவ்வேறு மாதிரி இருந்தாலும் கூட அதனுடைய செயல்பாடுகள் ஒரே மாதிரி இருக்கு சார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா லக்ன பாவத்தையும் அஞ்சாவது பாவத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், லக்ன பாவம் மூளையை குறிக்கும், ஐந்தாவது விட இதயத்தை குறிக்கும். ஓகேங்களா, இந்த இதயத்துக்கும் ஐந்தாவது பாவம் தான். முதுகு தண்டு என்பது ஐந்தாவது பாவம் தான். ஒன்னாவது ஏதிக்கு நீங்க முதுகு தண்டு என்பது ஐந்தாவது பாவம். இந்த முதுகு தண்டை நம்ம ரெண்டாவது மூளையும் சொல்லுவோம் சார். இந்த முதுகு தண்டு நடக்கணும் அப்படின்னா முதுகு தண்டு நல்லா இருக்கணும். அதாவது இடுப்புக்கு கீழே இருக்கிற உணர்ச்சி உறுப்புகள் வேலை செய்யறதுன்னா முதுகு தண்டு நல்லா இருக்கணும். அப்ப ரெண்டாவது மூளையின் பேர். அதே மாதிரி அன்னிச்சை செயல்னு சொல்ற கேள்விப்பட்டிருக்கீங்களா? அன்னிச்சை செயல் என்னன்னா, நீங்க ஒரு பைக்ல ஓட்டிட்டு போறீங்கன்னா குறுக்க ஒரு பையன் கிராஸ் பண்றேன்னா உடனடியா பிரேக் போட வைக்கும். இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு முதுகு தண்டு வழியா வரக்கூடிய அன்னிச்சை செயல்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு ஒரு படபடப்பு வந்துடும். இந்த படபடப்பு வந்தோடனே மூளைக்கு தேவையான ரத்தத்தை உடனடியாக தரக்கூடிய உறுப்பு எதுனா இது இதயம் தான். இந்த இதயத்துக்கும் இந்த மூளைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு சார். அதாவது மூளை என்பது உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புக்கும் பொதுவானது தான், எல்லா உறுப்புக்கும் தலைவர் தான். ஆனால் இந்த இதயத்துக்கும் இந்த மூளைக்கும் மற்ற உறுப்புகளை விட ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கும். ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே மூளைக்கு அதிகமான ரத்தத்தை தந்து கஷ்டப்படக்கூடிய உறுப்பு எதுனா இதயம் தான். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்க, இந்த வாய்க்கும் இந்த வயிறுக்கும் ஒரு லிங்க் இருக்கும், இருக்கா இல்லையா சார்? நீங்க தலைகீழே நின்று முறுக்கு சாப்பிட்டாலும் வயிற்றுல போய்விடும். ஒரு டிராபிக் கான்செப்ட் போட்டா ஒரு சிக்னல் இருக்க நேரா போய் விழுது இல்லையா? வயிற்றுல ஒரு பிரச்சனை அப்படின்னா வாயில தெரியும். அதே மாதிரி இந்த நோய்க்கும் வாய்க்கும் ஒரு தொடர்பு இருக்கும். இந்த மாதிரி உறுப்புகள், இந்த காதுக்கும் கிட்னிக்கு ஒரு தொடர்பு இருக்கும். அதே மாதிரி காது என்ன ஷேப்போ அதே ஷேப்பு தான் கிட்னி. இந்த கிட்னிக்கு இந்த மனோபலத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். இருக்க இல்லையா சார்? மனோபலம் என்ன சார்? தைரியம். தைரியம் கம்மியானா என்ன ஆகும்? நிறைய படத்துல வடிவேல் யூரின் போறாரு இல்லையா? நீ தமிழ் படம் எல்லாம் பார்த்ததுன்னா தெரியும், பாக்குறீங்களா சார்? அப்படியே யூரின் போயிருவார். பயம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த யூரின் உணர்வு வந்துடும். இந்த மாதிரி திரிகோண பாவங்கள் 1, 5, 2, 6, 3, 7 இந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு திரிகோண பாவங்கள், இது வெவ்வேறு பாவமா இருந்தாலும் கூட இது ஒரே தன்மை வாய்ந்தது. அதாவது இந்த ஒற்றைப்படை பாவங்கள் இரட்டைப்படை பாவங்கள் ரெண்டு பிரிவா பிரிச்சுட்டு பிறகு இந்த ஒற்றைப்படை பாவத்தை மேலும் ரெண்டு பிரிவா பிரிக்கலாம். ஓகேங்களா? எதுக்கு மேலும் ரெண்டு பிரிவா பிரிக்கணும்? நிர்வாக வசதிக்காக. ஓகேங்களா? இந்த பாவத்துக்கு என்ன பேருனா தர்மம்னு பேரு, இதுக்கு கர்மம்னு பேர், இதுக்கு காமம்னு பேர், இதுக்கு மோட்சம்னு பேர். ஓகே சார், இது 4 பிரிவா பிரிச்சிடறோம். இதுக்கப்புறம் இதை தமிழில் சொன்னா அறம், பொருள், இன்பம், வீடுன்னு சொல்லலாம். இதையே இதை வருணாசிரம ரீதியாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் அப்படின்னு 4 வகையா பிரிக்கணும். எதுக்குன்னா இது வந்து மேலும் மேலும் புரிந்து கொள்வதற்காக இந்த மாதிரி அமைப்புகள் சார். உண்மையானது இது, வன்மையானது இது, சாஃப்ட்வேர் இது, ஹார்ட்வேர். என்ன பாருங்க, இந்த 4 கம்யூனிட்டியில சாஃப்டான கம்யூனிட்டி எது எது சார்? 1, 5, 9 அப்புறம் சார் 3, 7 தான். இந்த ரெண்டு கம்யூனிட்டி தான் எப்பவுமே சண்டை போட்டுட்டே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கையில பலாதிக்கும், உங்க காலில் பலாதிக்கும். இந்த கையும் காலம் தான் சண்டைக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய உறுப்புகள். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா, இந்த 12 பாவத்தை முதல்ல 2 பிரிவா பிரிச்சுட்டு அப்புறம் 4 பிரிவா பிரிக்கிறோம். எதுக்குன்னா நிர்வாக வசதிக்காக, ஈஸியா புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக. ஓகே சார், இதுல ஒற்றைப்படை பாவங்கள் இந்த ரெண்டு இதுவும் சாஃப்டா இருக்கக்கூடியது, ரெண்டும் ஹார்டா இருக்கக்கூடியது. அதே மாதிரி உடல் உறுப்பு மண்டலத்திலையும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உணர்ச்சி மண்டலம்னு சொல்லுவோம். 1, 5, 9 2, 6, 10 ஜீரண மண்டலம்னு சொல்லுவோம். 3, 7 வந்து நரம்பு மண்டலம்னு சொல்லுவோம்.
நாலு எட்டு பண்ணுற கழிவு மண்டலம்னு சொல்லுவோம். நீங்கள் இந்த ஜீரண மண்டலமும் கழிவு மண்டலமும் கிட்டத்தட்ட இது இன்புட் இது அவுட்புட்டுங்கிற மாதிரி, உணர்ச்சி மண்டலமும் நரம்பு மண்டலமும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஏன்னா உணர்ச்சிகள் வந்து நரம்பு மூலமாக வரத்தால் நாம் ஒன்று எடுத்துக்கிறோம். அந்த வகையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒற்றைப்படை பாவங்கள் இரட்டைப்படை பாவங்கள் அப்படிங்கிற அமைப்பு கொஞ்சம் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும் சார். ஒற்றைப்படை பாவங்கள் மென்மையானது, இரட்டைப்படை பாவங்கள் வெண்மையானது. ஒற்றைப்படை பாவங்கள் பொருள் சாராத பாவங்கள், இரட்டைப்படை பாவங்கள் பொருள் சார்ந்த பாவங்கள். ஒற்றைப்படை பாவங்கள் உணர்ச்சி சார்ந்தது, இரட்டைப்படை பாவங்கள் அறிவு சார்ந்தது. லாஜிக்கல்னு சொல்லலாம், இரட்டைப்படை பாவத்தை லாஜிக்கல்னு சொல்லலாம், ஒற்றைப்படை பாவத்தை சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். எதுனா இதெல்லாம் நம்ம ஷார்ட்கட்டாக சில விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சார். இதுக்கப்புறம் ஒவ்வொரு பாவத்தோட திரிகோண பாவமும் ஒரே தன்மை வாய்ந்தது அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டாவது வீட்டோட காரகமும் ஆறாவது வீட்டோட காரகமும் பத்தாவது வீட்டோட காரகமும் ஒரே தன்மை வாய்ந்தது அப்படின்னா என்னன்னா, இந்த ஐந்தாவது வீட்டை கெடுக்கிற வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, எது சார், நாலு. நாலு மட்டும் இல்லாமல் எட்டு பன்னெண்டும். ஏன் எட்டு பன்னெண்டுன்னா, நாலு எப்படியோ அதே மாதிரி தான் எட்டும் பன்னெண்டும். ஏன்னா இது ஒரே திரிகோணம் இல்லையா. அப்போ ஐந்தாவது வீட்டை கெடுக்கக்கூடியது நாலு மட்டும் இல்லை எட்டும் பன்னெண்டும். மூணாவது வீட்டை கெடுக்கிற வீடு எது சார், ரெண்டு ரெண்டு ஆறு பத்து. ஏழாவது வீட்டை கெடுக்கிற வீடு எது சார், ஆறாவது வீட்டை கெடுக்கிற வீடு எது சார், ஒன்னஞ்சு ஒம்பது. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா, ஒவ்வொரு வீட்டையும் கெடுக்கக்கூடியது அந்த வீட்டுக்கு பன்னிரெண்டாவது வீடும் அதன் திரிகோண வீடுகளும் ஆகும். அப்போ எட்டாவது வீட்டை கெடுக்கிற வீடு அவ்வளோதான் சார். அதாவது ஒவ்வொரு வீட்டையும் கெடுக்கக்கூடிய வீடு அந்த பாவத்துக்கு பன்னிரெண்டாவது வீடும் அதன் திரிகோண வீடுகளாகும். உதாரணத்துக்கு ஒரு ஒரு கேள்வி மாதிரி எழுதி போகிறோம், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஆன்சர் எழுதிக்கோங்க. ரெண்டு ஒரே கேள்வி வெவ்வேறு கேள்வியா சார். ஏழாம் ஏழாம் இல்ல, ரெண்டு கேள்வியும் ஒரே. ரெண்டாவது பாவம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பாவத்துக்கு எடுக்கும், அந்த பாவத்தை டெவலப் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு பத்தாவது வீடுனா பதினோராவது வீட்டை இந்த பத்தாவது வீடு கெடுக்கும். கட்பீஸா இருக்கா சார், கெடுக்கணும் அந்த பாவத்தை குறைச்சிடும் சார். உதாரணத்துக்கு பாருங்களேன், என்ன சார, என்ன ஆ இங்க வந்து பாருங்களேன், அதிர்ஷ்டம் இல்லையா. இந்த வீட்டோட காரகம் எதுவோ, எதுக்கு பன்னிரெண்டாவது வீடு தான் இது. இங்க பாருங்க, உடல் செயலிழந்து போதல் ஆனால் உற்சாகமா இருக்குதல், இங்க மயக்கம் அடைதல், அங்க நான் சொல்றோம் உற்சாகம். மயக்கத்துக்கு உற்சாகத்துக்கு வித்தியாசம் இருக்குல்ல சார். மயக்கம்னா சோர்ந்து போறது. அதே மாதிரி பதினோராவது வீடு வெற்றி தானே, எழுதுல இடம் இல்லைங்க, தவிர பதினோராவது வீடு வெற்றி தான். பதினோராவது வீட வெற்றிக்கும் ஆறாவது வீட வெற்றிக்கும் என்ன வித்தியாசம்னா, பதினோராவது பாவத்தோட வெற்றி எதிரிகள் யாரும் இல்லாத போது பெறக்கூடிய வெற்றி பதினோராவது வீட்டோட வெற்றி, எதிர்த்து மற்றவனை வீழ்த்தி பெறக்கூடிய வெற்றி ஆறாவது பாவத்தோட வெற்றி. இந்த மாதிரி வரக்கூடியது சார். அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒவ்வொரு பாவத்துக்கும் இது புரியுதா பாருங்க, புரியாம இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேற மாதிரி நம்ம டேக் அவுட் பண்ணணும். ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு எட்டு பன்னெண்டு தொடர்பு அந்த அந்த கிரகம் எந்த கிரகமா இருந்தாலும் அந்த கிரகத்தோட காரகம் வழியா நமக்கு பிரச்சனை வரும் சார். அதாவது கிரகங்கள் வந்து நம்ம சுப கிரகம் சாப்டர் புரிஞ்சிடும் சார். சத்திரியனா என்ன சார் அர்த்தம், ஆட்சி புரிவோம், அதிகாரம் அவங்ககிட்ட இருக்கும். ஓகேங்களா. சூத்திரன்னா யார் சார், கஷ்டப்படுறவன், வழிகளை அனுபவிப்பு.
இப்போ கீழே என்ஜாய்மெண்ட்டுங்கிறது எந்த பாவம் சார்? 159 என்ஜாய்மெண்ட்டுங்கிறது லக்ன பாவம். லக்ன பாவத்துக்கு எடுக்கிற பாவம் எது சார்? 4, 8, 12. அப்போ என்ஜாய்மெண்ட்லாம் எதுவும் இல்லாத ஒரு எந்திரதனமான வாழ்க்கையை வாழக்கூடியவங்க தான் இந்த கம்யூனிட்டிக்காரர்கள். ஓகேங்களா? சாஃப்டா, எந்த பிரச்சனையும் இல்லாம அந்தரன் என்பவன் அறவோன் அப்படி சொல்றான் இல்லையா? தர்மத்தை போதிப்பவன் யாரோ அவர் பிராமணன், அவர் தான் அந்தரன் அப்படி சொல்றது. இது 1:9. யாரா இருந்தாலும் ஆமா, அந்த பிறப்பினால வர தெரியல, அவங்க செய்யக்கூடிய தொழிலாளர்கள். மற்றவருக்கு ஆலோசனை சொல்றவங்க எப்பவுமே மற்றவருக்கு ஆலோசனை சொல்ற வேலையில லாஸ் ஆயிருப்பான். அவன் எந்த வேலையும் செய்ய மாட்டான். ஒருத்தவனுக்கு ஆலோசனை சொல்றான் பாருங்க, நீ இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்றவன் அவனும் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ண சொல்லு, பண்ணனா லாஸ் ஆயிடும். அவன் ஆலோசனை பண்றது கரெக்டா இருக்கும், ஆனா அவன் எக்ஸிக்யூட் பண்ண தெரியாது. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டியை நல்லா புரிஞ்சுக்கிட்டாவே நமக்கு போதுமான சார். ஓகே சார். அதாவது 1:9 அப்படிங்கிறது சாஃப்ட்னஸ், 3:7 சாஃப்ட்னஸ்ஸு, இது ரெண்டும் ஹார்ட்னஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் சார். ஓகே சார். நாளைக்கு வரும்போது நீங்கள்